வணக்கம் மாணவ ஆசிரியர்களே, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகளில் படிக்கும் பிஎட் மாணவர்களுக்கு செகண்ட் செமஸ்டரில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்டில் நடந்த யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரை பற்றி பார்க்கலாங்க. கொஷின் பேப்பர் நம்பர் B2122, சப்ஜெக்ட் கோட் BD2SM. 2021-22க்கு மேலே அட்மிட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கான கொஷின் பேப்பருங்க. 70 மார்க்குங்க, இன்டர்னல் மார்க் 30, டைம் டியூரேஷன் வந்து 3 ஹவர்ஸுங்க. பார்ட் ஏல 5 1 மார்க் கொஷின், ஒவ்வொரு கொஷினும் 1 மார்க்கு, மொத்தம் 5 மார்க். அப்ஜெக்டிவ் டைப் கொஷினுங்க. ஆன்சர் ஆல் த கொஷின், ஈச் கொஷின் கேரிஸ் 1 மார்க்ங்க. இன்ஃபோ கிங் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை மனதார வரவேற்கின்றோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1944, 1946, 1949, 1950. உலக வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1944. வேர்ல்டு பேங்க் வாஸ் எஸ்டபிளைஸ்டு இன் த இயர் டேஸ் 1944, 1946, 1949, 1950. செகண்ட் கொஸ்டின், இத்தலைமை பண்பானது தனது பணியாளர்களை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டிருக்கும். சர்வாதிகார தலைமை பண்பு, தன் விருப்பம் செயல்போக்கு தலைமை பண்பு, ஜனநாயக தலைமை பண்பு மேற்கொண்டு எதுவும் இல்லை. இத்தலைமை பண்பானது தனது பணியாளர்களை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டிருக்கும். சர்வாதிகார தலைமை பண்பு. This type of leadership has complete control over their employees. Autocratic leadership, laissez-faire leadership, democratic leadership, none of the above. Answer வந்துங்க autocratic leadership. Third question, UNICEF-இன் தலைமையகம் அமைந்துள்ள இடம் டேஸ் ஆகும். வாஷிங்டன், நியூயார்க், ஜெனீவா, நைரோபி. ஆன்சர் வந்து நியூயார்க்ங்க. த ஹெட்குவார்டர்ஸ் ஆஃப் யூனிசெஃப் இஸ் லொக்கேட்டட் இன் நியூயார்க். வருவாய் விகிதம் என்பது முதலீட்டின் டேஸ் ஆகும். லாபம், நட்டம், லாபம் அல்லது நட்டம், வட்டி. ஆன்சர் வந்து லாபம் அல்லது நட்டம். த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் தி டேஸ் ஆஃப் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட். கெயின், லாஸ், கெயின் ஆர் லாஸ், இன்ட்ரெஸ்ட். Answer is gain or loss. நிர்வாகம் என்றால் டேஸ், பார்த்துக்கொள்ள, பாதுகாப்பதற்காக, நிறுவுவதற்காக மேற்கொண்ட எதுவும் இல்லை. நிர்வாகம் என்றால் பார்த்துக்கொள்ள. Administration means to look after, to protect, to establish, none of the above. To look after. Part B ங்க 5 mark question. 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, 3 கொஸ்டின் எழுதுனா போதும். 3 × 5 = 15 மார்க். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ங்க. ஏதோ ஒரு 3 கொஸ்டின் எழுதுனா போதும். ஒவ்வொரு கொஸ்டினும் 250 வேர்ட்ஸுக்கு மிகாமலையும் 2.5 பேஜஸ்க்குள்ளேயும் இருக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 5 மார்க். 6வது கொஸ்டின், மனித ஆற்றல் அணுகுமுறை பற்றி சிறு குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மேன்பவர் அப்ரோச். மனித ஆற்றல் அணுகுமுறை பற்றி சிறு குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மேன்பவர் அப்ரோச். 7வது கொஸ்டின், கல்வி நிர்வாகத்தின் செயல்பாடுகளை விவரி. கல்வி நிர்வாகத்தின் செயல்பாடுகளை விவரி. டிஸ்கிரைப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். டிஸ்கிரைப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன். 8வது கொஸ்டின், பள்ளி நிர்வாகத்தின் குறிக்கோள்கள் யாவை. பள்ளி நிர்வாகத்தின் குறிக்கோள்கள் யாவை. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். 9வது கொஸ்டின், கல்விக்கான நிதி அளித்தலில் யுனிசெஃபின் பங்கினை குறிப்பிடுக. கல்விக்கான நிதி அளித்தலில் யுனிசெஃபின் பங்கினை குறிப்பிடுக. மென்ஷன் த ரோல் ஆஃப் யுனிசெஃப் இன் ஃபினான்சிங் எஜுகேஷன். மென்ஷன் த ரோல் ஆஃப் யுனிசெஃப் இன் ஃபினான்சிங் எஜுகேஷன். 10வது கொஸ்டின், பள்ளி மேலாண்மை என்ற கருத்தினை விவரிக்க. டிஸ்கிரைப் தி கான்செப்ட் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். பள்ளி மேலாண்மை என்ற கருத்தினை விவரிக்க. டிஸ்கிரைப் தி கான்செப்ட் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். அடுத்தது பார்ட் சிங்க 10 மார்க் கொஸ்டின்.
அஞ்சு கொஸ்டின் எழுதணும், 50 மார்க்கு, எஸ்ஏ டைப் கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினும் 500 வேர்ட்ஸுக்கு மேலே போகாத மாதிரியும், 5 பேஜஸ்க்கு மேலே போகாத மாதிரியும் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்குங்க. இது சாய்ஸ் கொஸ்டின்ங்க. 11 ஏ கொஸ்டின், பள்ளி மேலாண்மையின் பண்புகள் மற்றும் வரம்பினை விளக்குக. பள்ளி மேலாண்மையின் பண்புகள் மற்றும் வரம்பினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். 11th பி கொஸ்டின், வள மேலாண்மையின் வகைகளை விளக்குக. வள மேலாண்மையின் வகைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். 12 ஏ கொஸ்டின், கல்வி நிர்வகித்தலின் கோட்பாடுகளை விவாதி. கல்வி நிர்வகித்தலின் கோட்பாடுகளை விவாதி. டிஸ்கஸ் த தியரிஸ் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன். டிஸ்கஸ் த தியரிஸ் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன். 12th பி கொஸ்டின், கல்வி நிர்வகித்தலுக்கும் கல்வி மேலாண்மைக்கும் இடையே உள்ள தொடர்புகளை ஆராய்க. கல்வி நிர்வகித்தலுக்கும் கல்வி மேலாண்மைக்கும் இடையே உள்ள தொடர்புகளை ஆராய்க. அனலைஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன். அனலைஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன். 13 ஏ கொஸ்டின், உலக வங்கியின் செயல்பாடுகளை எழுதுக. உலக வங்கியின் செயல்பாடுகளை எழுதுக. ரைட் டவுன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க். உலக வங்கியின் செயல்பாடுகளை எழுதுக. ரைட் டவுன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க். 13 பி கொஸ்டின், கல்வி நிதி அமைப்பினை சுருக்கமாக விளக்குக. கல்வி நிதி அமைப்பினை சுருக்கமாக விளக்குக. எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். 14th கொஸ்டின்ங்க. 14th கொஸ்டின்ல ஏ, பள்ளி நிர்வாகித்தலில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் பங்கினை விவாதிக்க. பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் பங்கினை விவாதிக்க. டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஹெட்மாஸ்டர் அண்ட் டீச்சர்ஸ் இன் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஹெட்மாஸ்டர் அண்ட் டீச்சர்ஸ் இன் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். 14th பி கொஸ்டின், இந்தியாவில் உள்ள ஜனநாயக நிர்வாகத்தினை விளக்குக. இந்தியாவில் உள்ள ஜனநாயக நிர்வாகத்தினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. எக்ஸ்பிளைன் த டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. எக்ஸ்பிளைன் த டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. லாஸ்டா 15th ஏ கொஸ்டின், சமூக கோரிக்கை அணுகுமுறை மற்றும் சமூக நீதி அணுகுமுறை பற்றி சிறு குறிப்பு வரைக. சமூக கோரிக்கை அணுகுமுறை மற்றும் சமூக நீதி அணுகுமுறை பற்றி சிறு குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் சோசியல் டிமாண்ட் அப்ரோச். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் சோசியல் டிமாண்ட் அப்ரோச் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் அப்ரோச். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் சோசியல் டிமாண்ட் அப்ரோச் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் அப்ரோச். 15th பி கொஸ்டின், வருவாய் விகித அணுகுமுறை பற்றி சுருக்கமாக விளக்குக. வருவாய் விகித அணுகுமுறை பற்றி சுருக்கமாக விளக்குக. எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்ரோச். எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்ரோச். ஸ்டூடெண்ட்ஸ், 1 மார்க் ஈஸியாக இருக்குது, 5 மார்க் ஈஸியாக இருக்குது, 10 மார்க்குமே 2 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் சாய்ஸாக கேட்டிருக்காங்க. உலக வங்கியினுடைய செயல்பாடு, அப்புறம் வந்து வள மேலாண்மையினுடைய வகைகள், கல்வி நிர்வகித்தலின் கோட்பாடுகள், இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினுங்க. அதனால் இந்த கொஸ்டினும் ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக இருக்குது. நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நல்லா எழுதியிருக்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து இந்த அகாடமிக் இயரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒரு தடவை எழுதி பாருங்கள், படித்ததை ரீகால் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். ரீகால் பண்ணுறது ஒரு குட் ஹேபிட். செல்ஃப் லேர்னிங் சொல்லக்கூடிய சுய கற்றல், நீங்கள் ஆர்வம் அதிகமாகிட்டே இருந்தது, சுய கற்றல் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.